தனுராசி நேயர்களே, ஆதாயம் இல்லாத ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன். முந்தையெல்லாம் யதார்த்த விஷயமா பண்ணுவேன், இப்ப ஆதாயம் இல்லாம ஒன்னும் பண்ண மாட்டேன். கோபத்தை குறைத்து கொள்றது நல்லது. விடாபிடியா பிடிவாதம் இருந்து ஒரு விஷயத்தை சாதிச்சே ஆகணுங்கிற எண்ணங்கள் தவறு கிடையாது. ஆனால் அது எந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு. அம்மா அப்பா சொன்ன விஷயங்கள், குழந்தைகள் அம்மா அப்பா சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதுக்காகத்தான் இருந்துட்டு இருக்கும். பெற்றவர்கள் நல் வழியை தான் காமிச்சுருப்பா, அந்த வழியை நோக்கி செயல்பட்டோம்னா நிச்சயம் வெற்றி பெறும். நம்மளுக்கு வழி இல்லாமல் இருக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அதனால் பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு எடுத்துகிட்டு செயல்பட்டால் நல்லது. அவளுக்கு பிடிக்காத நம்ம செய்ய வேண்டாம். நம்மளுக்கு பிடிக்கிறதவா வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உட்காந்து புரிய வைக்கணும். இல்லை அப்பவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு என்ன தோன்றுறதோ அதே மாதிரி போயிட்டால் நல்ல பலன்களை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டீல் சம்மந்தமாக, பாத்திரம் சம்மந்தமாக, பிளாஸ்டிக் சம்மந்தமாக, அதே மாதிரி ஒரு பல்பொருள் அங்காடி வச்சுட்டு வித்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் புதிய இடங்கள் தொடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, நகை வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமேல் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தனுராசி என்பர்களுக்கு சில கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். இன்னைக்கு நாளைக்கு செக்கு வருது, இன்னைக்கு வருது, ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், முயற்சிகள் இருந்தால் பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, விநாயகர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி என்பவர்களுக்கு.